भगवत मिशन कुडुंब उरिप्नर्कल अनेवरुक्कुं अडियेनिन सिरम ताल्द वनक्कंगल। इंद इरवु वेलेयिल नाम अन्राडं एदिर्कोल्र ओरु मुख्यमान प्रच्चनेय पत्ति इन्निक्कु नाम पार्क्क पोरोम। एल्लामे मुख्यं तान, एदुवुम मुख्यम इल्लादंटु एदुवुमे इल्ल, एल्लामे मुख्यम तान। ओकेवा, இன்னைக்கு இன்னொரு கோணத்துல பார்க்கறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாம் புரியுது, புரிஞ்சிருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு மன அனுபவம் ரொம்ப டென்ஷனா இருக்கு, எமோஷனா இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சா கூட மாற மாட்டேங்குது, மாறலையே. இப்படி நிறைய நம்மள பலர் டென்ஷனா பிரச்சனையா இருக்கிறோம். அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அனுபவ பிடியிலிருந்து விடுபடுவது எப்படி. இது எல்லாருமே நம்ம சந்திக்க வேண்டிய முக்கியமான டைட்டில் தான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் இன்னைக்கும் அப்படித்தான் பாக்குறேன். அதனால அதை பத்தி நாம சிந்திப்போம். சரிங்களா? இன்னைக்கு நாம சிந்திக்கிற டைட்டில், மன அனுபவ பிடியிலிருந்து நாம் விடுபடுவது எப்படி அப்படிங்கிறது தான். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நாம இதுல ரெண்டு மூணு விஷயத்த பிரிச்சு ஆழமாக பார்க்க போறோம். அதுல முதல்ல மன அனுபவம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மன அனுபவம் அப்படின்னு நாம எதை சொல்றோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெளிவா புரியுதா அப்படின்னு பார்ப்போம். மன அனுபவம்னா என்னங்க? நமக்கு அதை உணர்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே கருவி தான். நம்ம எதையுமே ஆய்வு பூர்வமா உணர்ந்து அறிகிற அணுகுமுறையில தான் நாம பயணிக்கிறோம். என்னுடைய அணுகுமுறைலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரிசர்ச் அடிப்படையில தான் இருக்குது. நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற கருவி ரெண்டே ரெண்டு, இதை தவிர நமக்கு தெரியாது. உடல், மனம். ஓகேங்களா? உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான பூதங்களின் கூட்டு, புலன்களின் கூட்டு. அது நமக்கு தெரியும். கண்ணு, காது, மூக்கு, வாய், உடல் என்ற தொடு உணர்வு. இப்ப கண்ணு வழியா பாக்குறோம், காது வழியா சவுண்டை கேட்கிறோம், மூக்கு வழியா நுகர்றோம், வாய் வழியா சுவைக்கிறோம், உடல் வழியா தொடு ஃபீலிங் உணர்வா நம்ம உணர்வோம். சரியா? சரி, இப்ப கண்ணு வழியா நாம வந்து ஒரு மரத்தை பார்க்கிறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த சக்தின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, டோட்டல் சக்தி, நம்ம உடலையும் மனதையும் இயக்குகிற ஆதார சக்தி. அதுக்கு நீங்க பேர் என்ன கூட வச்சுக்கீங்க, ஈஸ்வர சக்தி, பிரம்மம், என்ன கூட அது எதுவா வேணா வச்சுக்கீங்க. அதுக்கு மேல பிரிக்க முடியாத ஒரு ஆதார சக்தி அப்படின்னு வச்சுக்கீங்க. தன்னுணர்வுன்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு தான் சொல்ல வரேன். ஆக கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, மன உணர்வும் உடல் வழியா செயல்படுறதுக்கும் ஆதாரமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு சக்தியின் வடிவம் இருக்கு. எல்லாத்துக்கும் பேஸ்னு சொல்றோம்ல, எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இயங்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கண் வழியாக ஒரு மரத்தை பார்த்து அந்த சக்தி மரமாகவே மாற்றம் அடைகிறதுக்கு பேர் தான் மனோலயம் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்தி வந்து அந்த மரமாக அந்த காட்சியை படம் எடுக்குது. கண் வழியா அந்த மரத்தை காட்சியா எடுத்து எனக்குள்ள வச்சுக்குது. புரியுதுங்களா? இதுதான் கேமரா. இது வழியா பார்த்து எடுத்துக்கிறது. இதுக்கு பேர் வந்து மனோலயம். நம்மளுடைய இந்த சக்தி தான் இந்த கண் வழியா ப்ரொஜெக்ட் ஆகி ஒரு மரத்தை, இது இந்த மரம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துடைய வடிவங்கள், தோற்றங்கள் அப்படியே ஒரு போட்டோ எடுத்த மாதிரி எடுத்து நமக்குள்ள எது பதிவு பண்ணுதுன்னா, கண் வந்து காட்சியை பதிவு பண்ணுது, மனசு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுது. அடுத்தது காது வழியா ஒரு சத்தம் கேட்கிறீங்க. அதே ஆதார சக்தி தான் காது வழியா செயல்பட்டு அந்த சவுண்டாகவே மாற்றம் அடையுது.
என்ன அளவுக்கு நமக்கு உணர்ற தன்மை கெப்பாசிட்டி இருக்குதோ அதுக்கு தக்கன அது அப்படியே லயமாக மாறி நம்ம உணர்றது தான் சவுண்டாக நம்ம உணர்றோம். காது வழியா சவுண்ட கேட்குறோம், மனசு வழியா அது என்ன சத்தம் அப்படின்றத பதிவு பண்ணுது மனசு. இன்னொன்னு மூக்கு வழியாக நாம் வாசனையை நுகர்கிறோம். இன்ன ஃபிளேவர், இன்ன ஃப்ராக்ரன்ஸ், இது சந்தன நறுமணம், இது துர்நாற்றம், இப்படி எல்லாத்தையும் தரம் பிரிக்கிறோம். இது எல்லாத்தையுமே அந்த நம்முடைய தன்னுணர்வின் தன்மாற்றம்தான் ஒரு மனோலயமாக மாறி நாம் அதை உணர்றோம். இது நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல். அதாவது இப்ப கண் வழியா பாக்குற சொன்னேன், காது வழியா சவுண்டு கேட்கற சொன்னேன், மூக்கு வழியா நுகர்றது, நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, டேஸ்ட், அத்தனையுமே அந்த தன் உணர்வின் தன்மாற்ற தான் மனோ அனுபவமா நம்ம ஃபீல் பண்றோம். அதாவது நாக்கு வழியா சுவைக்கிறோம், அந்த இதை தான் வந்து மனசுல என்னாவது ரெக்கார்டா அது வந்து பதிவாகுது. உடல் வழியா ஃபீலிங், சில்லுனுக்குது, சூடா இருக்குது, தொடுறாங்க, இப்படி எல்லா உணர்வு ஃபீலிங்ஸ் எல்லாமே அதே மாதிரிதான். இப்படி நம் உடல் வழியாக ஐந்து புலன்கள் வழியாக அந்த ஆதார சக்தி தான் எதுவாக மாறுகிறதோ அதை வந்து மனம் பதிவு செய்கிறது. மனம்னால வேற இல்லை, அதுவும் அந்த ஆதார சக்தியை தான், அந்த ஆதார சக்தி தான் உடல் வழியாக ஐந்து புலன்கள் வழியாக செயல்படுகிறது. ஒன்று, இந்த ஐந்து புலன்களில் வழியாக செயல்பட்டு உணர்ந்த மனோலயத்தை மனதின் மூலமாக பதிவு செய்கிறது. அந்த மனம் வழியாக பதிவு செய்யறதுங்கிறது அந்த தன்னுணர்வு தான், வேற ஒண்ணும் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், உடல் வழியாகவும் செயல்படுது, மனோ வழியாகவும் செயல்படுகிறது. ஐந்து புலன்கள் வழியாக பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உடல் வழியாக உணர்தல் என்ற ஐந்தின் வழியாக தன்னுணர்வு, தன்னுணர்வில் ஏற்படும் தன் மாற்றம்தான் மனோலயம். அதை வந்து மனசுல பதிய வைக்கிறது தான் மனசோட வேலை. அதுவும் அந்த தன்னுணர்வில் ஒரு தன்மாற்றம் தான், வேற ஒன்றும் இல்லை. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் சொல்றேன். இப்போ அடுத்தது, மனசு வந்து கண்ணில் ஒரு காட்சியை பார்த்தது, இது மாமரம் அப்படின்னு சொல்லி மனம் வந்து ரெக்கார்ட் பண்ணுச்சு, அது ஓகே. அதுக்கப்புறம் இந்த மரத்தை பத்தி மனம் நினைவுபடுத்துதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப மாமரமே இல்லை, இது என்ன, புலன் உணர்ந்துச்சா? இல்லை. புலன் வழியாக மனோலயத்தை மனத்துல பதிஞ்ச பதிவுக்கு எடுத்து காமிக்கிறது பேர் என்ன, மெமரி. நாம என்ன கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் கண்ணில் பார்த்து மனோலயமா பதிவாகிறதுங்கிறது தான் வந்து நிதர்சனம், அது வந்து அது வந்து ஒரிஜினல்னு வச்சுக்கணும். இப்ப வந்து மரமும் இல்லை, எதுவும் இல்லை, நாம வேற ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த மரத்தை வந்து அதை பத்திய நினைவு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரிஜினலா? அது வந்து பதிந்த பதிவை மனம் எடுத்து காமிக்கிற மெமரி அப்படின்னு புரிஞ்சுங்க. இப்படி என்ன நல்லா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனோலயம் ஏற்படுகிறதும் இயற்கை. புலன் காட்சிங்கிறது அடுத்தடுத்த காட்சிக்கு கண் என்ன ஆகிட்டு இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு காட்சியில அப்படியே கண் தங்கி இருக்குதா, காது இந்த சவுண்டு இல்லைன்னு தங்கி இருக்குதா, இந்த வாசனை தங்கி இருக்குதா, இந்த சுவைன்னு தங்கி இருக்குதா, இந்த உணர்வுன்னு தங்கி இருக்குதா, தொடர்ந்து வருவதும் போவதுமாக மாறிக்கொண்டே இருக்குது. அது மாதிரிதான் மனசுலையும் வந்து போய்கிட்டு இருக்குது. கடல் இருக்குது, கடல்ல அலை இருக்குது. கடல் என்பது மனோ நாச நிலை, அதில் ஏற்படுகிற அலை என்பது அந்த கடல்ல ஏற்படுகிற ஒரு சிறு தன் மாற்றம் தான் அந்த அலை.
அலை வேறானா கடல் ஒரு பகுதி தான் அலையும். கடல் அப்படியே இருக்கும், அலை தோன்றி தோன்றி மறையும். அப்படின்னா புரியுதா? அதை போல இந்த ஏகமாக இருக்கிற தன்னுணர்வு அதுல ஏற்படுகிற, அதாவது ஆதார சக்தியில ஏற்படுகிற ஒரு சிறு தன்மாற்றத்தை தான், தோன்றி மறைகிறதத்தான் நாம மனோ அனுபவம், மனோலயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அந்த மனோலயம் எது எதுல ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐந்து புலன்கள் வழியாக ஏற்படுகிறது, மனதின் வழியாக பதிவு செய்யப்படுகிறது, மனம் அதை சில நேரங்கள்ல மெமரியா எடுத்து காமிக்குது. இப்படி மனம் இப்படி செயல்படுறதே என்னங்க, இது இயற்கை. மனோ நாசம்ங்கிறது இயற்கை, மனோ லயமாக தோன்றி மறைவது ஏற்படுவதும் இயற்கை. இதெல்லாம் எங்க நடக்குது? நம்முடைய நமக்கு எட்டாத இடம், நம் அடி மனதில், ஆள் மனதில் இது நடைபெறுகிறது. இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத இடம். இது எல்லாமே நேச்சுரலா தோன்றி மறையிறது. சரி, அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நமது புலன்கள் வழியாக, மனதின் வழியாக ஆதார சக்தி தான் தன்மாற்றமாக, ஐந்து புலன்கள் வழியாகவும் மனதின் வழியாக தன்மாற்றம் அடைந்து மனோலயமாக ஏற்பட்டு தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது. மனோநாச நிலைங்கிறது பேஸ், அதுல ஏற்படுகிற அலைதான் மனோலயம்தான் ஐந்து புலன்கள் வழியாகவும் மனம் என்ற அனுபவ பதிவுன்னு அதை நம்ம சொல்றோம், மனோ அனுபவமா உணர்றோம். அப்படின்னா புரிஞ்சுக்குதான், புரிஞ்சுக்கிறீங்களா? மனோ அனுபவம் அப்படின்னா என்னங்கிறத நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு கிளாரிட்டியா முதல்ல சொல்றேன். ஏன்னா மனோ அனுபவம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இதெல்லாம் வந்து நாம உருவாக்குறோமா, நேச்சுரலா நடக்குதா. கடல் அலையோ எடுத்துக்கும், கடல் இருந்தா அலையிடு இருக்கும், ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு பகுதி. அது மாதிரி மனோ நாசத்தில் மனோலயம் ஏற்பட்டு தோன்றி மறைவது தான் இயற்கை, அதோட சேர்ந்தது தான் அது. புரியுதுங்களா? வெறும் மனோ நாசம் மட்டும் இருக்கிறது இல்ல, வெறும் மனோலயம் மட்டும் இருக்கிறது இல்ல. கடல் அலை தோன்றி மறைகிறாப்புல மனோ நாசத்தில் மனோலயம் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. மனோலயம் என்பதும் மனோ நாசத்தின் ஒரு பகுதியே, அவ்வளவுதான். இது எல்லாமே நேச்சுரல், இயற்கை அப்படிங்கிறத முதல்ல எது புரிஞ்சுக்கணுங்க, நம்ம அனுபவ மனோ அனுபவத்தை பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்குது எது, எது பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்குது? நமது அறிவு, நமது அறிவு பகுதி தான் நமது மனோ அனுபவத்தை பற்றி பிடிக்கிறது. எனக்கு இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு எல்லாம் இது நினைக்குது. இந்த அறிவுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மன அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளத்தான் இந்த அறிவால முடியுமோ தவிர, மனோலயமாக ஏற்பட்டதை மாற்றவோ சரி செய்யவோ திருத்தி அமைக்கவோ நமது அறிவின் விருப்பத்தின்படி மாற்ற இல்லை வராமல் தடுக்கிறதுக்கு இப்படி எதுவுமே எதால செய்ய முடியாது, நம்ம அறிவால செய்யவே முடியாது. அதாவது ஒரு சூழ்நிலையின் போது நமது புலன் மனம் மனோ அனுபவத்தை வெளிப்படுத்துவது என்பது முற்றிலும் இயற்கையானது. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இங்க நம்ம அறிவுக்கு வேலையே இல்லை. என்ன வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கூட ரெண்டாவது பார்ட்டு தான். அறிவு வந்து தெரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு அனுபவம் நடக்கும்போது அது ஒரிஜினல், ஓகேங்களா?
கிட்டத்தட்ட அதை தெரிஞ்சுக்கொள்றது அப்படிங்கிறது முடிஞ்சு போனதை தெரிஞ்சுக்கிறது தான். அந்த நிகழ்வு நடக்கும்போது ஒரிஜினல் நமக்கு தெரியும் போது அது வந்து கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? நமக்கிட்ட மரமாக நமது கண்கள் வழியாக அந்த ஆதார சக்தி தன்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறத நம்ம மனோலயம்னு சொல்றோம். அது என்ன மரம் ஏதுன்னு தெரிஞ்சிக்கும் போது, அதாவது மரம்னு தெரிஞ்சிக்கிறது ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்னு வச்சுக்கணும். நம்ம அறிவுக்கு தெரியும் போது அது ஜெராக்ஸ் மாறிடுது. அப்படின்னா என்னன்னு புரியுதா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அனுபவம் என்பது நிதர்சனமாக ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏற்படுறதுங்கிறது தான் ஒரிஜினல். நம்ம அறிவு புரிஞ்சிக்கும் போது அது வந்து ஜெராக்ஸ் தன்மைக்கு மாறிடுது. ஜெராக்ஸால ஒரிஜினல்ல ஒரு மாற்றத்தையும் ஒருபோதுமே ஏற்படுத்த முடியாது. இங்க ஜெராக்ஸ்ல திருத்தினா ஒரிஜினல்ல மாறுமா? இந்த ஜெராக்ஸால ஒரிஜினல்ல ஒருபோதும் டீல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத ஜெராக்ஸ் ஆகிய அறிவு தான் விளங்கிக்கணும். டாக்குமெண்ட்ல எந்த மாற்றத்தையும் ஜெராக்ஸ் ஆன அறிவால செய்ய முடியாது அப்படிங்கிறத ரொம்ப கிளாரிட்டியா விளங்கிக்கணும். இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது எது? நமது மனமா, நமது அறிவா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மனோ நாசமும் மனோலயமும் இயற்கைன்னு சொல்லியாச்சு, நேச்சுரலா நடக்குதுன்னு சொல்லியாச்சு. சோ இத புரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் ஜெராக்ஸ் ஆன அறிவு மட்டும்தான். என்ன காட்சி இது? என்ன அனுபவம் இது? என்ன மாதிரி மனோ அனுபவம் இது? எந்த புலன் வழியா ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது எல்லாமே இந்த அறிவு. அதை முடிஞ்சு போனதை உணரக்கூடியது தான் நம்ம அறிவு இருக்குது. மனோ அனுபவத்தை நம்மால ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம அறிவு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த அறிவு தான் தன்னுடைய எல்லைய புரிஞ்சுக்கணும். மனசுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மனசு அது போக்குல சுதந்திரமா செயல்படுது, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. புரிஞ்சிக்க வேண்டியது தன்னுடைய தகுதி என்ன, லிமிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியதுலாம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஜெராக்ஸ் கொள்ள வேண்டும். தன்னுடைய தகுதிய அறிவு உணர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உணர்றதுன்னா என்ன? ஐயா சவுண்ட் கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே. நெட் ஏன்னா கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்காக கேட்டேன். ஓகே ஓகே. அறிவு தன்னுடைய தகுதியை உணர்ந்து கொள்ளும். அப்படி உணர்ந்துகிட்ட போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோ அனுபவ இயக்கத்தோட போராடுறதுல இருந்து விடுபட்டுரும். ஏன் ஏன் விடுபடும்? மனோ அனுபவத்தோட இயக்கத்துல போராடுறதுல ஏன் விடுபடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால அங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நாம ஒரிஜினல் டாக்குமெண்ட் அல்ல, நாம் வெறும் ஜெராக்ஸ் தான் அப்படின்றத நாம் அறிவு நல்லா புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்றத நம்ம அறிவு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்கங்க. அப்போ அது பாட்டுக்கு அது எந்த தங்கு தடையும் இல்லாம ஃப்ரீ ஃப்ளோவா போகும். இந்த அறிவு அன்வான்டா உள்ள குறுக்கிடாம அமைதியாகிடுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி கடலில் அலைகள் தோன்றி மறைகின்றனவோ அதை போல நம் மனோ நாச நிலையில் மனோலயம் ஐந்து புலன்கள் வழியாகவும் மனதின் வழியாகவும் தோன்றி மறைந்து கொண்டிருக்கும். இப்படித்தான் விடுதலை உணர்வோடு நம் மனோ இயக்கம் செயல்படுகிறது.
அப்படிங்கிறத நம்ம அறிவு விளைக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நமது இப்ப மனோ அனுபவத்திலிருந்து நமது அறிவு என்ன புரிஞ்சுக்கணும்? மனோ அனுபவத்தை மனோலயம் மனோநாசங்கிறது நேச்சுரல், அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை விளங்கிக்கணும். இப்போ நம்ம அறிவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எடுத்த உடனே அந்த கான்சியஸுக்கு வந்துருமா? வராது. நீங்க நல்லா எழுதி கூட வச்சுக்கீங்க, முதல் முதல்ல அன்கான்சியஸா தான், ஏன்னா என்னமோ உணர்வுமே என்னன்னு சொல்லிட்டோம், நேச்சுரல்னு சொல்லிட்டோம். புலன் வழியா மன ரீதியா வெளிப்படுத்துறதெல்லாம் முடிஞ்ச வாட்டி தெரியும் அப்படின்னாவே அது நேச்சுரல். அங்க நம்ம அறிவுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டோம். சோ அன்கான்சியஸா தான் முதல்ல வெளிப்படவே முடியும். நம்ம அறிவுக்கு தெரிந்து இந்த அனுபவம் இந்த எண்ணம் இந்த உணர்வுன்னு ஒரு காலமும் நேரடியாக அறிவுக்கு தெரிஞ்சு உணரவே முடியாது. முதல்ல அதுதான் அந்த அறிவு உணர்ந்துக்கணும்னு சொல்றோம். ஏன்னா அறிவு உணரும் போதே அது முடிஞ்சதை, அதான் சொல்லிட்டேன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல ஜெராக்ஸை தான் அறிவோட உணர முடியும். ஜெராக்ஸ்னாவே வந்து ஒரிஜினல் இல்லை, அவ்வளவுதான், முடிந்த ஒன்றே தெரிஞ்சுக்கிறது தான் ஜெராக்ஸ். இட்ஸ் நாட் ஒரிஜினல், இட்ஸ் எ ஜெராக்ஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம இப்ப ரைட்டு அறிவு தெரிஞ்சுக்குது, தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி நமக்கு அங்க வேலை இல்லை, மன அனுபவத்தை நிர்வகிக்கிறதோ மாத்ததோ சரி பண்றதோ வேலை இல்லை, என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி அதுக்கு வெளியில் புறத்தில் என்ன வேலை செய்ய முடியுமோ முடியுதோ அதை செய்யறது தான் நம்ம அறிவுக்கான வாய்ப்பு. அதுக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம். அப்படி செய்யறதுனால ஒரு முழுமையா அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏற்படுகிற மனோ அனுபவம் தான் வந்து பிரைமரி முதன்மையானது. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது செகண்டரி பார்ட்டு தான். அந்த செகண்டரி பார்ட்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா முதன்மையான பார்ட்டை மனோ அனுபவத்தை சரி பண்ண முடியாது. என்ன தான் உணர்ந்திருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதுக்கு வெளியில ஏதாவது இதுக்கு செய்யறதுக்கு ஸ்கோப் இருந்தா செய்யலாம். வெளியிலையும் ஸ்கோப் இருக்குதா அப்படின்னா, நம் அறிவுக்கு எட்டன வரையில் நம்மால என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்யலாம். ஏன்னா புறங்கிறதும் பல்வேறு நிகழ்வோட எல்லோருடையும் தொடர்புல இருக்குது. சோ அதுலயும் இப்படிதான் சொல்லி கன்ஃபர்மேஷனால எதுவும் சொல்ல முடியாது. அதனால நம்ம அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய முயற்சியில ஹையஸ்ட் ட்ரை பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இவ்வளவுதான். ரிசல்ட் என்னங்கிறதும் நம் கைவசம் இல்லை. இப்போ இது நாம என்ன இப்படி தெரிஞ்சுக்கலாம், நாம ஒரு மிக நெருங்கிய ஒரு நண்பர் வீட்டுக்கு போறோம். அவர் வந்து நம்மளை இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு கேவலமா ஒரு அவமானப்படுத்திடுறார். நமக்கு எப்படி இருக்கும், பயங்கரமான காண்டில் இருக்கிறோம், கோபத்தில் இருக்கிறோம், டென்ஷனா இருக்கு மனசு போறோம். இப்போ நாம அவங்க வீட்டுக்கு போனோம், ஒரு சூழ்நிலையில் அவங்க நம்மளை பயங்கரமா அவமானப்படுத்திட்டாங்க, நமக்கு தாறுமாற எக்கச்சக்கமா டென்ஷன் ஆயிடுச்சு. நாம கொஞ்ச நேரம் அன்கான்சியஸா ரொம்ப என்ன சொல்றோம், என்ன சொல்றது, நம்மளுடைய நிதானம் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்கிறோம், பிறகு கொஞ்ச நேரம் ஆகி நிதானத்துக்கு வரோம். அப்ப அறிவுக்கு தெரியுது, என்னன்னு தெரியுது, இந்த அனுபவ இந்த மனோ அனுபவத்தை உன்னால ஒன்னும் சரி பண்ண முடியாது, இந்த சூழ்நிலையில இப்படி அவமானப்படுத்தப்பட்டதுனால உனக்கு இப்படி
ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு மன அனுபவம் வெளிப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிவு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுனால அப்படி அனுபவம் எல்லாம் போய் கூல்டவுன் ஆகி நம்ம நார்மல் ஆயிடுவோமா? ஒரு சில சின்ன விஷயங்களுக்கு நாம் ஆயிடலாம். ஒரு சில விஷயங்களுக்கு அறிவுக்கெல்லாம் தெரிஞ்சதுனால கூட அப்படியே ஒண்ணுமே மாற்றமே இல்லாம அந்த ஃபோர்ஸ் அப்படியே கூட சில நேரங்கள்ல இருக்குது, இருந்திருக்குது, இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன பண்ண வேண்டும்? இதெல்லாம் நம்ம சந்திக்கிறோம்ல. இப்ப வந்து அறிவு தான் எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வகையில மனம் வந்து ரினியூவல் பண்ணாலும் சரி, அறிவு ரினியூவல் பண்ணாலும் சரி, நமக்கு நல்லா தெரியற போது மேற்கொண்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து வளர்றதுக்கு இல்லை. அந்த கோபமா கூட நாம இருக்கலாமோ தவிர மேற்கொண்டு அது டெவலப் ஆகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்ச வாட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த விஷயம் வளர்றதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் இல்லை. ஸோ நம்ம அது வரலாம், கோபமாக கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம். நான் கூட இருந்திருக்கிறேன். ஒரு சில விஷயங்களுக்காக நிகழ்வு ஏதோ ஒன்று நம்மளை பாதிச்சிருது. எல்லாம் நமக்கு இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ பிடிச்சிருக்கிறோம், நமக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக கோபமாக இருக்குது, இருக்குது. ஆனால் என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நைட்டு வந்து ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ஆக்ரோஷம் வர்றது, கோபம் வர்றது. இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நம்ம அறிவுலாம் நல்லா புரிஞ்சுக்குது. இருந்தாலும் அது அப்படியே நிற்குது. நிற்குதுன்னு மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அது தொடர்ந்து ரிப்பீட்டேஷனாக ஏதோ ஒரு வகையில் நடக்குது. ஏன்னா வெளியில் நிகழ்வும் நாம் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், முடியல. இப்போ நம்ம பங்கு பெற்றோம், வெளியே வந்துட்டோம்னா பரவாயில்ல, அப்படி இல்லை. தொடர்ந்து புறத்துலேயும் வந்து அவங்களோட அடுத்தது கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மணி நேரம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டியது இருக்குது, தொடர்பில் இருக்க வேண்டியது இருக்குது. அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கு கோபம் வந்துச்சு, அதுக்கப்புறமும் கூட ரெண்டு மணி நேரம் அவங்களோட நான் விட்டுட்டு வெளியே வர முடியாத தொடர்பில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்போ என் அறிவுக்கும் புரிஞ்சிருச்சு, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால எமோஷன் ஃபுல்லாக குறைஞ்சிரும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வெளி சூழ்நிலையை டீல் பண்ணுறதுனால அந்த அறிவு அதை எடுத்து காமிக்கிறது, மனசு முடிந்த நிகழ்வு எடுத்து காமிக்கிறது, மெமரி எடுத்து காமிக்கிறது, இப்படி எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாம் எப்படி அமைதியாக அந்த இடத்துக்கு இருப்போம்? எமோஷ்னலாக தான் இருப்போம். ஆனாலும் பழசு இருந்த வேகம் இருக்காது. சரி வேண்டாம், கொஞ்சம் கம்முன் இருப்போம், நம்ம முகம் இறுகி கூட இருக்கலாம், ஒரு ஃப்ரீனஸ் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் டீல் பண்ணுறது வந்து என்ன பண்ணுவோம்னா, சரி நமக்கு சரி வரலையா, கொஞ்சம் கம்முன் இருப்போம் அப்படின்னு தான் இருக்கிற மனநிலைக்கு வரும் தவிர வேற ஒன்றும் இருக்காது. அப்படி இருந்து அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் போய் படுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே ஓடி கீடி கீடி அப்புறம் செட் ஆகி தூங்கிடுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தூங்கி எழுந்துச்சு பாருங்க, நைட்டு அவ்வளோ எமோஷனல் வெயிட்டாக இருந்த விஷயம் காத்தால் அந்த இதோடைய தாக்கமே இல்லாமல் இருக்கும். நிறைய வாட்டி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நைட்டு ஒரு விஷயம் மிகப்பெரிய பாரமாக இருந்த விஷயம் காத்தால அந்த வெயிட்டே இல்லாம இருக்குது. இது என்ன பண்ணுது? அத ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டது செட்டில் செடிமெண்ட்ரேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா நாம எல்லாம் வந்து எத்தனை உறவுகளுக்கு மத்தியில, எல்லா பிரச்சனைக்கு மத்தியில, எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில தான் நம்ம வாழ வேண்டியதே இருக்குது. அதுல சில இந்த மாதிரியான இதெல்லாம் மன அனுபவங்கள் ஏற்படத்தான் செய்யும். இதெல்லாம் ஃபெயில்னு நினைக்காதீங்க. மற்றவங்களால் இதெல்லாம் டீலே பண்ண முடியல, நாம டீல் பண்றோமேங்கிறதே பெரிய விஷயம். இப்படி நாம அறிவு வந்து புரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படியா இருந்தாலும் அதுக்கப்புறம் மன அனுபவத்துல அந்த அறிவு குறுக்கிடுறது வந்து குறைஞ்சிடும். அறிவு குறுக்கிடுறது குறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மைண்டு வந்து ஃப்ரீயாக செயல்படுற தன்மைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்படி பண்ணுறத தான் இன்னைக்கு நாம் வகுப்பில் பார்த்துருக்குறோம். அதனால் மன அனுபவம் என்பது முற்றிலும் இயற்கையானது. அது வந்து
அந்த ஆதார சக்தியிலிருந்து உடலின் வழியாக ஐந்து புலன்களின் வழியாக மனதின் வழியாக அனுபவமாக மாற்றம் லயம் ஆகுது. இததான் மனோலயம்னு சொல்றோம். கடல் அலைநத்தம் சொல்றோம். மனோ நாச நிலைங்கிறது கடல், அதில் ஏற்படுகிற அலைதான் இந்த மனோலயம். தோன்றி மறையறாப்புல இந்த மனோ நாச நிலையில் மனோலயம் என்பது தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம அறிவு புரிந்து கொண்டால் இந்த மனோ நாச மனோலய நிலைகளில் நமது அறிவு குறுக்கிடாது. புரிஞ்சுக்கிட்டு அவுட்டர் வேர்ல்டு இதை புரிஞ்சுக்கிறது தான் முதன்மையானது. புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு வெளி உலகத்தில் என்ன செய்யணும்னு அறிவு செயல்படுறது தான் ஒரு சிறந்த செயல்பாடு. அப்படி அறிவு செயல்பட்டாலும் நம்ம முயற்சியில் ஹையஸ்ட் என்ன செயல்பட முடியுமோ அதை செயல்பட முடியும். அவ்வளோதான். நம்ம லிமிட்டை தாண்டினதெல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறோம். டோட்டல் மைண்டில் ஹேண்ட்ஓவர் பண்ணுறங்கிற மாதிரி ஒப்படைச்சிட்டு நாம் நம்மளால் ஹையஸ்ட் என்ன செய்ய முடியுமோ நம்ம அறிவுக்கு உட்பட்டு செஞ்சுட்டு உற்ற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட வேண்டியதுதான். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நமக்கு எத்தனையோ பாதிப்பான மனோலயங்கள் வந்தாலும் அதிலிருந்தெல்லாம் இந்த தெளிவான புரிதல் மூலமாக நம்மால் விடுபட்டு நிறைவாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிற விஷயம். அதனால் நீங்கள் இப்போ வந்து நான் வந்து சொல்ல வேண்டிய பேச வேண்டிய கருத்தை சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இது சம்பந்தமான கேள்வி பதில்கள் இல்லை நீங்கள் இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் சந்தித்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை இங்கு பதிவிடும்படி அன்புடன் அழைக்கிறேன். வாங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பேசுங்க. ஏன்னா இது ஒரு ஓப்பன் டிஸ்கஷன். எதை கூட நம்ம ஃப்ரீயாக பேசிக்கலாம் அந்த அளவுக்கு நாம் ஒரு ஃப்ரீ மைண்டாக பேசுகிறோம். அதனால் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை யாராவது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் என்ன உணர்ந்திருக்கிறீங்களோ அதை இங்கே சொல்லுங்கள். அது உங்களுக்கும் இருந்து இதில் பயணிக்கிற பலருக்கும் இன்னொரு கோணத்தில் விளங்குகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. எல்லாருமே தெளிவாக இருப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இது வந்து நமக்குள்ள ஒரு ஜாலியான டிஸ்கஷன் தான், அதனால ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. வணக்கம். ஜெனரல் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா? கூட கேளுங்கம்மா. ஓகே. இப்போ நம்ம அகத்துல வர எண்ணங்களுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, புறத்துல நம்ம என்ன செய்யணுமோ அதுல மட்டும் கவனம் இருந்தா போறோம்னு நம்ம அந்த தெளிவு கிடைச்சிட்டு இருக்குங்கய்யா. இப்போ நம்ம ஜெனரலா சில விஷயத்த பாக்குற நம்ம பெர்செப்ஷனும் இருக்குங்களையா? அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வேற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறதுக்கு நம்ம தாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா இல்ல அது எப்படிங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பயமா இருக்கும், ஒருத்தருக்கு பயமா இருக்கு, அது நம்ம பாக்குற விதம், நம்ம எப்படி அதை பார்த்து வளர்ந்தோங்கிற விதமும் அது ஒரு காரணமும் இருக்குங்கயா? உங்க இயல்பு வெளிப்படும், அவ்வளவுதான். உங்க இயல்புன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, நீங்க பயப்படுவீங்க, பயப்படும் இயல்புன்னு சொல்லுவாங்க அவங்க, உங்களுக்குன்னு ஒரு இயல்புன்னு இருக்கு. எனக்கு இயல்புன்னு ஒண்ணு இருக்கிறது இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்புன்னு இருக்குது இல்ல,
கோவப்படுறது ஒரு ஈஸியா ரெகுலரா எந்த விஷயத்துக்குமே டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க ஒருத்தங்க ஒருத்தவங்க சந்தேகப்படுவாங்க ஒருத்தவங்க ஃப்ரீ மைண்டடா அணுகுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர், ஒருத்தர் என்னன்னு பாத்தரலாம் அப்படின்னு இருப்பாங்க, ஒருத்தர் தடால் அடியா அடிக்கிற கேரக்டர் இருக்கும், எதுக்குனாலும் கையை வாங்கிடுவாங்க சிலர். நீங்க பாத்தீங்கன்னா கோவம் என்ன அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்படி நிறைய பேர் வெவ்வேறு விதமான கேரக்டர், அதான் வந்து அவங்க இயல்புன்னு அர்த்தம். நம்ம கிட்ட வெளிப்படுறது முதல்ல அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த இயல்பு அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட அது எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. வெளிப்படும் போது நம்ம கிட்ட இப்படி ஒரு இயல்பு இருக்குதாங்கிறது நம்மளால வெளிப்படும் போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அறிவுக்கு ரெண்டாவது நிலையில தானே தெரியும், வெளிப்பட்டாவது மறையும் போது தான் நம்ம அறிவுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது, வரதுக்குள்ள தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஓகே புரியுது. வரதுக்கு முன்ன தெரியாது இல்லம்மா, தெரியாது தெரியாது. ஓகே அப்ப எதுவே வந்தாலும் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலையே, நமக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்மளால என்ன செய்யலாங்கிறது தான் வேலை. சோ அப்போ அப்போ நம்ம அந்த பெர்செப்ஷனை மாத்திக்கிற விதமும் ரைட் தானே, அதை பயன்படுத்திக்கலாம். பெர்செப்ஷன் நீங்க மாத்துறதுங்கிறது முடிஞ்ச வாட்டி தானே தெரியுது. ஓகே நீங்க மனோ அனுபவத்துல எந்த பர்பர்சனையும் மாத்தலாம் முடியாது, செயல் ரீதியா என்ன சேஞ்ச் பண்ணி பாக்கலாங்கிறது தான் நீங்க செய்ய முடியும். மனோ ரீதியா தான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற எப்படி பர்பர்சன் மாத்தி பாப்பீங்க, பாத்தி பார்க்க முடியும் நினைக்கிறீங்க? ஓகேங்க, முடிஞ்சதுதான் தெரியுது, முடிஞ்சதுதான் தெரியுது. நீங்க வந்து என்னன்னா அதுக்கு என்ன செய்யலாங்கிற பர்ஃபெக்ஷனா சிந்திக்கிறதுங்கிறது நீங்க பண்ணலாம். இப்படி நமக்கு இருக்குது, நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திங்க, செயல்படுறது மாற்றி அமைச்சு செயல்படுங்க, அது முடியும். ஆனா வந்து மனோ ரீதியா வந்து நம்ம எந்த பர்ஃபெக்ஷனையும் நாம பார்த்து கொண்டு வரலையா, முடிஞ்ச வாட்டிதானே நமக்கே தெரியுது. கரெக்ட்ங்கய்யா. ஓகே அங்க நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூங்கய்யா. ஆ தேங்க்ஸ்மா. அடுத்தது ரமேஷ் ஏகாம்பரம் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ரமேஷ் சார், நீங்க பேசுங்க. ஹலோ ரமேஷ் சார், ஹலோ சேவர் தினம் கட் ஆயிடுச்சு. வேற யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ், க்வெஸ்சன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எது பேசுறோம்னாலும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பேசுங்க. எந்த கேள்வினாலும் கேளுங்க, இது நமக்கான நேரம், நாம் பேசிக்கிறது தான். நிர்மலா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அம்மா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். நீங்க சொல்ற மாதிரி நம்ம அறிவால நம்மளால எதையும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இப்ப நிறைய உறவுகள்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா இப்ப யாருமே யார்கிட்டயுமே ஒரு க்ளோஸ்னஸ் இல்லாம ஒரு டிஸ்டன்ஸ்லயே தான் போயிட்டு இருக்குது. ஹலோ ஹலோன்ற அளவுலயே இருக்குது. சில சமயத்துல அது ஒரு பாசிட்டிவா இருக்கு, சில டைம்ல அதுவே கூட கொஞ்சம் விரக்தி மாதிரி சில டைம்ல நமக்கு போகுது இல்லைங்களா? அது பரவாயில்லைங்களா? இல்ல நான் உங்களுக்கு உள்ளத்தானே சொன்னேன், உங்களுக்கு வெளியில சொல்லலல்ல. அகத்தை பொறுத்தால அது அப்படித்தானே சொன்னோம் நாம. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது நிர்மலாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன வெளியில பழகுறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவங்க கிட்ட இருந்து நமக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம போயிடுது. அதாவது மொத்தமாவே வந்து நமக்கு வந்து நாம அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுது, அந்த இதுவே அந்த டச்சே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுற மாதிரி இருக்கு. ஆனா பேசும்போது நார்மலா தான் பேசுறோம் எல்லாம்,
நீங்க என்ன பழசு மாதிரி ஒரு அட்டாச்மெண்டா இல்லாத மாதிரி இருக்குதுன்னு சொல்றீங்க அப்படியா? பழசு அட்டாச்மெண்டா இருப்பீங்க, அட்டாச்மெண்டா இருந்தா தான் ஓவர் அடி வாங்கிருக்கீங்கல்ல. ஆமா, அடி வாங்கி அடி வாங்கி. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோ அனுபவம் வந்து நீடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? எல்லா அனுபவம் தோன்றி மறைகிறதுங்கிறத தான் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். துன்பமே நீங்கிற போது இன்பம் எப்படி நீடிக்க முடியும்? இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் தனி கிடையாது இல்லையா? அதாவது துன்பமான நிகழ்வுக்கே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு விடும்போது அதுவே மறைஞ்சு போயிடுதுன்னா இன்பம் எப்படி நீடிக்க முடியும்? இன்பத்தினால நமக்கு பெரிய பாதிப்பே இல்லையே. ஆமா, எதுலயும் மன பாரமா இப்ப இறங்க முன்ன மாதிரி அந்த இது வர்றது இல்ல, மனசு பாரமாகறது இல்ல. இல்லைனாவே எவ்வளவு பரவாயில்லதானம்மா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு கேக்குறீங்க. நீங்க கேக்குறது வந்து என்ன கேக்குறீங்க? எனக்கு மகிழ்ச்சியா வேணும்னு கேக்குறீங்க. அதாவது புரிஞ்சுக்கிட்டா சமநிலை தானே ஏற்படும். இன்பம் துன்பமே ரெண்டையும் சமமா பாக்குற மனநிலைக்கு தான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சி வருந்தா துள்ளி குதிச்சு கூத்தாடுற தன்மையும் இருக்காது, ஒரு சோகம் வந்துருச்சேன்னு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கிற தன்மையும் இருக்காது. சரி, அதுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது, இதுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடும் அப்படின்னு பாக்குற மனநிலை தானம்மா ஒரு ஞான நிலைன்னு நம்ம சொல்றோம். அப்ப இது இந்த ஸ்டேட் வந்து நல்லதுதான் அப்படின்றீங்களா? இப்படி ஒரு ஸ்டேட் வரலன்னு தான் அவன் படாத பாடுபட்டு இருக்கான். இதுதான் இப்படி இப்படி ஒரு ஸ்டேட் அட்டன் ஆகுறதுதான் உயர்ந்த நிலைன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க அந்த நிலையே வந்து ஏதோ சரியில்லாத ஒரு வினோதமான நிலையோ நீங்க நினைக்கிறீங்க. இதுக்கு எத்தனையோ தவம் பண்ணி ரெண்டையும் சமமா பார்க்கணும், அதுக்கு ஏகப்பட்ட விசாரணை பண்ணி சமமா பார்க்கணுங்கிறது ஒரு பெரியதானே சம பாவனைன்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லுவாங்கல்ல, இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பாக்குற பாவிக்கிற தன்மைங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை. அதாவது எந்த விஷயத்து சம்பந்தமாகவும் நாம நம்மள வந்து சாட்சிக்கிறது கிடையாது, அது பக்கம் போயிடுறது இல்லை. அப்படின்னா ஒரு நல்ல நிலையில நாம இருக்கிறோம் தான் அர்த்தம். அது நீங்க இந்த புரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கு முன்னே அப்படியா இருந்தீங்க கேட்டீங்கன்னா, இன்பனாலும் ஓவரா போவீங்க, துன்பனாலும் ஓவரா போயிருப்பீங்க. அதாவது இன்பனாலும் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல போறது, துன்பமானும் -100 கிலோமீட்டர்ல போறதுன்னு வச்சுக்கீங்க. இப்ப நம்ம வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 10 or 20 போய்க்கிறது அவ்வளவுதான். ஓகேவாம்மா? புரியுது. சரிம்மா, சரி. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுடைய அனுபவத்தை ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா பதிவு பண்ணுங்க, அது உங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். யாருமே எதுவும் சொல்லலையா? எல்லாருமே நல்லா இருக்கிறீங்களா? சாந்தலக்ஷ்மி வந்திருக்கிறாங்க அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம புரிதல் ஏற்படும் போது நம்ம அதாவது இயல்புன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த சித்தத்தோட இணைந்த ஒரு பகுதி இல்லையாங்க ஐயா? அந்த இயல்புல வந்து சொல்லுங்க, அந்த இயல்புல அந்த இயல்புலையும் மாற்றத்தை ஏற்படுத்துமா நம்மளுடைய புரிதல் அப்படின்னு ஒரு. அதாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய இயல்பு மாறுமா, நம்மளுடைய இயல்பு மாறிடுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க தானே கேள்வி? நான் புரிந்து கொள்வதால் என்னுடைய இயல்பு மாறுமா அப்படிங்கறது கேள்வி அப்படியா? ஆமாங்க ஐயா. சரி, ரைட்டுமா. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பு மாறுதா மாறலையான்னு பார்க்க வேண்டியது இல்லை. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இயல்பு சம்பந்தமாகவே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அப்படிதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிற போது இந்த என்ன சொல்றேங்கன்னா, நம்ம இயல்பு வந்து ஃப்ரீக்வெண்ட்டா அடிக்கடி ஏற்படுறதுக்கே நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த
நிலைப்பாட்டுக்கு நம்ம திரும்ப வரம் வர என்னன்னு கேட்டீங்கன்னா, இயல்பாவே அடுத்து அந்த விஷயம் வந்தா கூட நாம் அதை ஈஸியா எதிர்கொள்ற நிலைக்கு சேஞ்ச் ஆயிடுவோம். இப்படி தொடர்ந்து பயணிக்கிற போது அந்த இயல்புல வந்து மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுதுங்கிறது தான் இயற்கை. ஆனா இயல்பு மாறணுங்கிறதுக்காக நம்ம இதை புரிஞ்சுக்கிட்ட, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பிரதான நோக்கம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுனால நம்ம இயல்புக்கு எதிர்த்து செயல்படுற போக்குலதான் நம்ம விடுபட்டுறோம். அது அப்படிதான் ஏற்படும் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ தவிர இயல்பை மாற்றி அமைக்கிற வேலைக்கு நம்ம போகல. ஏன்னா இயல்புகள் நமக்கு எட்டாத இடத்துல இருக்குது, அங்க நமக்கு டீலே பண்ண முடியாது அப்படிங்கறதத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது இயல்புகளுடைய மாற்றம் என்பது இயற்கையாக நமக்குள்ள நிகழும். அது கண்டிப்பா மாறுது. ஏன்னா என்ன சொல்றது, நான் இப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, வெளியே போனவங்க திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா செத்துருவாங்களா அதாகட்டுமோ போனவங்க வந்து சேரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கமான வினோதமான எண்ணங்கள்லாம் ஒரு காலகட்டத்துல ரொம்பவே இருந்துகிட்டு இருச்சு. சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய இயல்புன்னு கூட நினைச்சிருந்தா கூட இப்ப இந்த புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு அந்த மாதிரி எண்ணங்களே வர்றதே இல்லை, பெரும்பாலும் வரல. நான் இதுக்கெல்லாம் சொல்லுவேன், உண்மையாலுமே அந்த மாதிரி வந்து இது ஒரு விஷயம் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதோ ஒண்ணு மாறி இருக்குதுன்னு தானே அர்த்தம், மாறிக்காம இப்படி வர முடியாது இல்ல. சோ அதனால என்னன்னா புரிஞ்சுக்கிட்டேன், நிச்சயமா இயல்பிலையும் மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கறதான் என்னுடைய சொந்த அனுபவமா நான் பாக்குறேன். ஏன்னா ஏகப்பட்ட பயம், ஏகப்பட்ட நெகட்டிவ், காரு ஆக்சிடென்ட் என்னென்னமோ நல்லபடியாக விட நல்லா இல்லாம என்னென்ன ஆகுங்கிறது தான் நம்ம ஒட்டுமொத்த விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிறது எல்லாம் வந்து அந்த கலக்கங்கள், மனோ கலக்கங்கள்லாம் வந்து அதனுடைய ஆக்சுவேஷன்லாம் இப்ப இல்லவே சுத்தமா அறவே இல்லை. இப்ப வந்து இவன்தோ ஒரு பிரச்சனைய சந்திச்சா, ஒரு பிரச்சனையிலேயே நம்ம இருந்தா கூட அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு போதோ தவிர அந்த பிரச்சனையை சுமக்கிறதுல இருந்து விடுபட்டு அதுக்கு என்ன நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, நம்மளை அப்படியே நேரடியாவே வெட்டுற மாதிரி அவமானப்படுத்துறாங்க. நாம அப்ப கூட அடுத்தது சிரிச்சுக்கிட்டு சரி என்ன செய்யணும் அடுத்தது ரைட் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு போற மனநிலைக்கு தான் நம்ம முன்னேறிக்கிறோமோ தவிர அதை சுமக்கிற தன்மையில இருந்து விடுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். ஏன்னா எதுவுமே இங்க நீடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். இது வந்து நாமளே சொந்த லைஃப்ல சொந்த அனுபவத்துல பலரோடையும் டீல் பண்ணும் போது நாம தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப நீங்க கேட்கும் போது ஆமா நம்ம பழசெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தோம் இப்படி எல்லாம் கடந்தவங்கள இப்ப அப்படி இல்லை இல்லை அப்படிங்கும் போது அந்த இயல்பு மாறி இருக்கிறதா தான் நான் உணர்றேன். நிச்சயமாக மாறும், புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சேஞ்ச் ஆகும். பிறப்பே நம்ம வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கும் அப்படின்னு ஐயா சொல்லும் போது இயல்புலாம் மாறுறது மாறத்தானே செய்யும், கண்டிப்பா மாறும். அப்புறம் நிர்மலா அம்மா சொன்ன மாதிரி ஐயா அகத்துல வந்து எந்த பிடிமே இல்லாத போது நம்ம வெளியிலயும் அதிகமா எதையுமே பிடிக்கிறதே இல்ல, என்ன தேவையோ அத தேவையும் குறைஞ்சு போயிருது. உண்மையை சொல்லும் போது நம்ம உறவுகளுக்குள்ளயுமே நம்ம எதையுமே பிடிக்கிறது இல்ல அப்படிங்கும் போது அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஏற்படுதுதான், குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆமாங்க ஐயா. அப்புறம் அவங்களும் வந்து பழைய மாதிரி நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, நம்ம இருக்கிறது இல்ல அந்த மாதிரி. மாறுனது மாறுனதுதான். ஆமா, அது நீங்க என்ன பண்ணோம்னா, நான் ஒரு காலத்துல இது புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க நண்பர்கள் வட்டத்துல இருந்து கொஞ்சம் தள்ளிட்டேன், உறவுகள்ல இருந்தே பாத்தீங்கன்னா அப்படியே என்னமோ சாமியார் ஆட்டம் கம்மு உட்காந்துட்டு இருக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தா இவனா இவன் எதுக்கும் ஆக மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நம்மள கலற மாதிரி போயிடுச்சு. டீடே இதேடா வம்பா போயிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உலகத்தோட நம்ம வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, எல்லாத்தோடையும் சேர்ந்துதான் வாழணும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க இருக்கிற நிலையில அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாம என்ன பொழுதுனிக்குமா அவங்களோட டீல் பண்ண போறோம். டீல் பண்ற கொஞ்ச நேரம் அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு எடுத்துட்டு டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கீங்க, வேலையே முடிஞ்சு போச்சு. தெரியும்ல இங்க இது இப்படித்தான் அப்படிங்கறது நமக்கு. ஏன்னா அவங்கள பத்தி இப்ப நாம நல்ல மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நம்ம, இவருன்னா சிடு 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 சிடுன்னு தான் இருப்பாரு, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சுதான் உழுவாரு. எப்பப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம மூக்க உடைக்கிறதுதான் அவர் வேலை அப்படிங்கறது நம்ம கண்ணாடி ஆட்டம் தெரியும்னு வச்சுக்கோங்க. அங்க அவர்கிட்ட போய் அன்பா நம்மகிட்ட பொழிவாரு நம்ம எதிர்பார்த்தா என்னமா நடக்குமா?
ஒண்ணும் நடக்காது. அப்ப தெரியும் போது நாம் வந்து இன்னும் நல்லா பார்த்தா கூட இவருக்கு என்ன மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணலாங்கிற அளவுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, இங்க கெத்து நாம தானே அப்படின்னு ஜாலியா. அந்த மாதிரி என்னன்னா டிஃப்ரெண்டான கேஸ் எல்லாம் டீல் பண்ணும் போது ஒரு உற்சாகமா நம்ம அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு 10 பேர் அவர்கிட்ட டீல் பண்ணு வச்சுக்கான், அந்தாலா ஐயோ சாமி அப்படின்னு ஒதுங்கிறதுக்கு மத்தியில நம்மள அந்தாலும் கூப்பிட்டு சண்டையை கூட நம்மகிட்ட போட்டோம், ஆனா நம்மகிட்ட வேலையை ஒப்படைக்கிறாருன்னா அவர் அளவுல அந்த 10 பேரை நம்ம பெஸ்ட்ன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான், உண்மையில பெஸ்ட் தான் நம்ம, அவரு தான் சரியில்லை. ஓகேவா? உடன்பட்ட சீக்கிரம் வெளியே வந்துடலாம், எதிர்த்தா பல மணி நேரம் போராடணும், என்ன செய்யலாம்? அதாவது ஊன்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டா சீக்கிரமா வந்துடலாம். இல்ல இல்ல நான் சொல்றத கேளுன்னு ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? அவங்களே பேசிட்டு இருக்கணும் சொல்ல வேண்டியதுதானே. நான் தான் ஏற்கனவே இருக்க சொல்லிருக்கேன், 2.5 மணி நேரம் ஐயா கிட்ட ஒருத்தர் இது சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, நினைக்க கேட்டிருப்பீங்களா என்ன தெரியல, காத்தால வந்தாங்க 10:30 மணிக்கு வந்தாங்க, நம்ம வீட்டுலதான் டிஃபன் சாப்பிட்டாங்க, உட்காந்தாங்க 12 வரலும் ஓடிச்சு, அவங்களே வேதம் விபாசனம் என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க, இவர்கிட்ட இப்படி கை வச்சவரு கண்ணை கூட சிமிட்ல அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் இந்தாண்ட உட்காந்துக்கிட்டேன், எனக்கு பொறுமை இருப்பு தாங்க, என்னதான் நீங்களும் பேசுறதுக்கு வந்தீங்களா அவர் பேசுறத கேட்க வந்தீங்களாங்கிற அளவுக்கு எனக்கு கடுப்பாயிடுச்சு. அப்புறம் டீ போட்டு வந்து கொடுத்தாச்சு, டீயும் சாப்பிட்டு மறுபடியும் அவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு, ஐயா வந்து சாப்பிட்டு போலாமே அப்படின்னாரு. சாப்பிட்டு ரொம்ப நன்றிங்கன்னு போயிட்டாங்க. நான் வந்து ஐயா என்னங்கய்யா அப்படின்னு கேட்டேன். நாம் வந்து எப்படின்னு நாம் எப்படின்னா நினைப்போம் சொல்லுங்க. அவர் என்னாரு, நமக்கு நமக்கு எந்த வாய்ப்புமே பேசுறதுக்கு அவங்க தரல பார்த்தீங்களான்னாரு. வேலையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சமாச்சாரம். அவங்களுக்கு வந்து அவ்வளவு திணிவா அவங்களுக்குள்ளேயே கருத்து திணிவா அவங்க அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உண்மைதாங்க. ஆனா ஐயா கிட்ட ஐயா பேசும்போது பாக்கும்போதுதான் எனக்கு அந்த இது தெரியும், ரியாலிட்டி. நம்ம என்னதான் திருப்பி திருப்பி அதையே கேக்குறோம், ஐயா சலிக்காம பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு, எப்படிதான் ஐயா பொறுமையா இருக்காரு, நம்ம அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கறது அப்பதான் தெரியும் ஐயா. இன்னும் நம்ம பொறுமையா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அந்த இயல்புல மாற்றன்னு சொல்றீங்க இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒருத்தர் பேச வந்தாங்கன்னு வச்சுக்கீங்க, உள்ள ஊடால பூந்து நீ இதைத்தான அவன் சொல்றதுக்கு முன்னாடியே நான் பூந்தே பேசிக்கிட்டு இருப்பேன். இப்படிலாம் இருந்தேன். இப்ப இந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் சொல்றத கேளுன்னு தானே சொல்றான், நீ ஏன்டா திருப்பி திருப்பி பேசிக்கிட்ட, அவனுக்கு என்னன்னு தான் பேச விடுறான், அவன் எவனு பேசலன்னு தாண்டா அவன்கிட்ட பேசுறான், கம்முன்னு கேளுறாங்கிறதுக்கு அவன் என்ன சொல்றான்னு கேளு, ரிசீவ் தன்மைக்கு வாங்குறதே நான் இப்பதான் வந்திருக்கேன். இப்பதான் மீன்ஸ் என்னன்னா, இப்ப ஒரு 4-5 வருஷமா வந்தாச்சு, வந்த வாட்டி தான் எனக்கெல்லாம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, என் வாழ்க்கையில இதுவரையும் என்னை யாருமே நான் 1.5 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ பேசினாரு, நான் ஒண்ணுமே இல்லை கம்முன்னு கேட்டதுதான் சொல்லிட்டாரு. அதுக்கே அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. இதுவரையும் என் வாழ்க்கையில யாருமே நான் பேசணும் இதுவரையும் கேட்டதே கிடையாது, நீங்க கேட்டீங்கன்னாரு. இப்ப நான் அவருக்கு ஒருமே விடையே கூட சொல்லல, அந்த அளவுக்கு ஒரு கம்முன் இருந்து கேக்குறதுக்கு கூட இன்னைக்கு நம்மளால முடியாத தன்மையிலதான் நம்ம இருக்கிறோங்கிறதான் சொல்றேன். ஒரு ரிசீவிங் தன்மை கூட நம்ம கிட்ட கிடையாது, அவங்க பேசுனதுல இருந்து ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்து சொல்லி, நம்ம எப்ப ஒரே மாதிரி மனநிலையில இருக்க மாட்டோம் இல்லைங்க, நம்ம வந்து ஏதாவது ஒன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படியே பயங்கர சைலண்ட் ஆயிருவாங்க, கிட்டத்தட்ட ஒரு வகையில அவமானப்படுத்திடுறீங்கல்ல. சும்மா அதை வச்சு ஜாலியா சொல்லுங்க,
அதாவது அது கூட சீரியஸா இல்லாம சும்மா ஜாலியா சொல்லுங்க அவ்வளவுதானே. அப்புறம் அது ரொம்ப நம்ம முகம் பாக்குறதுக்கு பாவமா போயிடும். அப்புறம் சரி அப்புறம் பரிதாபப்பட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டுங்க அவ்வளவுதான். இதெல்லாம் நடக்கிறது தானே. அவங்களுக்கு இல்ல அவங்க நம்ம அப்புறம் அவங்க நம்மளுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. அவங்க நம்மன்னு கேட்டா அவங்க நம்மளுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. உங்க பக்குவத்தை பதம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே நீ நடந்தது ஞானம் தானாங்கிறத உங்களை ஆய்வு பண்றாங்கன்னு எடுத்துங்களேன். முதல்ல ஆனா கொஞ்சம் டென்ஷன் வந்துருங்க. ஏன் இப்ப டென்ஷன் வர்றது இல்ல? எவ்வளவு கோவம் வந்தா கூட டென்ஷன் ஆகுறது இல்ல. அதுதான் எனக்கு இப்ப ரொம்ப பெருசா கலர் இல்லையா ஒண்ணுமோ இல்லீங்க. அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த தங்கச்சூடுன்னு சொல்ற மாதிரி அந்த ரெண்டு நாளைக்குள்ள இருக்கும். இப்ப வந்து அந்த கோவப்படுற சிச்சுவேஷன் தாண்டி தாண்டினோனையுமே அந்த கோவத்தோட அந்த உணர்வு மறைஞ்சிருதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கோவம் வரும், ஒரு 10-15 நிமிஷத்துல நிதானமும் வந்துடும், அவ்வளவுதான். ஆமா ஆமா, கோவமே ஜாலியா கோவப்படுற மாதிரிதான் இருக்கு இப்போ. ஓகேங்க, நன்றிங்க ஐயா. சரி வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா இல்ல ஏதோ உங்க கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா நம்ம மணி 9:30 ஆயிட்டது. நம்ம 1 மணி நேரம் மனோ அனுபவ பிடியிலிருந்து விடுபடுவதுங்கிறத பல கோணத்துல பேசிட்டோம். யாராவது கேள்வி கேட்க விரும்பினா இல்லை உங்க அனுபவத்தை சொல்ல விரும்பினா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நாம் இத்தோடு நம்ம வகுப்பை சுப்பிரமணியம் ஐயா வந்துருக்குறாங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க ஐயா. இயல்பு பத்தி பேசிருந்தீங்க. அது உண்மைதான். ஏன்னா இயல்பு மாறுது. இப்ப 1.5 வருஷமா அந்த மீட்டிங் கேட்டுட்டே இருக்கேன். முதல்ல எல்லாம் எதுக்கும் பயம், எப்ப பார்த்தாலும் பயம்தான், எதை எடுத்தாலும் பயம்தான் இருக்கும். இப்ப அது மாறி மாறி நிறைய வருது. சரிங்கய்யா. இப்போ எது, இப்ப என் ஒய்ஃபுக்கு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி அத உடைச்சு விட்டோம். சரிங்க. அதுக்கப்புறம் அது இப்போ ஒரு 4 mm 2 mm இருக்கு. சரிங்க. அப்ப இன்னைக்கு கூட அந்த யூரோலஜி டாக்டர் பார்த்துக்கிட்டே உங்க இதை கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். முன்னாடி நான் அப்படி வெளியில இருக்கும் போதே ஸ்கேன் பண்ணும் போது அந்த இது போயிருக்கணும் ஒரு பயமும் எல்லாம் இருக்கும். ஆமா. இப்ப ஒண்ணு இல்ல, ஏதா இருந்தா இருக்குது, எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மனசு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சு எனக்கு. சரி சரி. அப்ப வருது, அப்ப நம்ம இயல்பு மாறுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம் அது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரிஞ்சதா இல்ல, ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்டு எல்லாம் சரியாயி வராது. கண்டினியூஸா இதை மாதிரி கேட்டுட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு 2 இயர்ஸ்ல நல்ல மாற்றம் வரும் தான் எனக்கு தோணுது. அதான் நான் சொன்னல, நமக்கு நெகட்டிவோட உச்சத்துல இருந்தோம், நம்மள அறியாமையே யோசனைக்கு போது அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா என்ன ஆயிருப்பாங்களோ வழியில அவங்களுக்கு என்னமோ ஆயிருக்குமோ அப்படி இப்படிங்கறதெல்லாம் சாதாரணமா நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள். இப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு துளி கூட ஃபீலிங் கூட அப்படி இருக்கிறது இல்ல. அப்படின்னா இயல்புல மாறாம அப்படி மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு பயமும் ஒண்ணுமே இருக்காதுன்னு தோணுது. அதான் கண்டிப்பாங்க, நிச்சயமா அந்த மாற்றம் இப்பயும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது இல்ல. ஏற்பட என்ன எனக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே இருக்கும் போது ஒரே பயம், கடவுளே குறைஞ்சிடணும்,
ஸ்டோன் வெளியில போயிருக்கணும் இப்படி எல்லாம் திங்க் பண்ணி பயந்து போயிருப்பேன். என்ன ஐயா, நானு இந்த ஹீலர் பாஸ்கர் நம்மதுல ஒருத்தர் தெரிஞ்சவர் இருப்பாரு. பாருங்க, அதுல பீன்ஸ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். என்ன ட்ரீட்மெண்ட்? பீன்ஸ் பாருங்க. அவரை என்ன உங்களுக்கு அப்புறம் நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், உங்ககிட்ட நான் மீட்டிங் முடிச்சுட்டு கூட பேசுறேன். அதை நீங்க ஏன்னா எங்க அனுபவத்துல கிட்டத்தட்ட நான் நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறவங்களே அந்த இதை குடிச்சு கல் உடஞ்சி வெளியே போயிருச்சு. நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குது. நான் வேணா அது உங்களுக்கு லிங்க் பண்றேன், நம்ம பேசலாம். அனுப்புறேங்க, அந்த வீடியோ அனுப்புறேன். கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் அவசியம் செயல்படுத்துங்க. நல்ல அதாவது மிராக்கிள் ரிசல்ட் ஏற்படும். நீங்க உங்க அனுபவத்துல பாருங்க. என்னுடைய சொந்த அனுபவத்துல பாத்துருக்கிறேன், நிறைய பேருக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்துருக்கிறேன், எல்லாமே எங்க ரிலேஷன்ஸ்லயும் நான் பாத்துருக்கிறேன். மணி இப்ப 9:20 ஆயிடுச்சு. யாராவது பேச விரும்புறீங்கன்னா பேசலாம், இல்லைன்னா நம்ம வந்து இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். யாரும் வரல, அதனால நம்ம வகுப்பை இத்துடன் நிறைவு செய்வோம்.